இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 2 மில்லியனை தாண்டியுள்ளது. நேற்று 2 மில்லியன் என்ற தொற்று எண்ணிக்கையை கனடா தாண்டியது. மிகவும் பரவக்கூடிய ஒமிக்ரோன் தீர்வு காரணமாக நாடளாவிய ரீதியில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. என்னுடன் மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை 2,68,672 என கனடாவின் சுகாதார சேவைகள் இணையதளம் கூறுகிறது. நாடளாவிய ரீதியில் இன்று வரை 30,206 மரணங்களை சுகாதார சேவைகள் பிரிவுகள் பதிவு செய்தன. இன்று மாத்திரம் கனடாவில் 25,238 கோவிட் தொற்றுகள் பதிவாகின. கியூபெக், ஆண்டாரியோ ஆகிய மாகாணங்களில் தொடர்ந்து அதிக தொற்றுகளை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்து வருகின்றனர். கியூபெக் சுகாதார அதிகாரிகள் 12,833 தொற்றுகளையும் 15 புதிய மரணங்களையும் இன்று முறையிட்டனர். ஆண்டாரியோவில் 8,825 தொற்றுகள் பதிவாகின. ஆல்பர்டாவில் 1,400 தொற்றுகள் இன்று பதிவாகின. ஆல்பர்டாவின் இந்த மதிப்பீடுகள் பூர்வாங்க தரவுகளாகும் எனவும் அவை வழக்கமான அறிக்கையிடல் நாளை மீண்டும் தொடங்கப்பட்டவுடன் சரிசெய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மனிடோபாவில் 825 தொற்றுகள், 5 மரணங்கள். நோவஸ்கோஷியாவில் 561 தொற்றுகள். நியூ பிரன்ஸ்விக்கில் 306 தொற்றுகள். நியூஃபண்ட்லேண்ட் லெப்ரடோரில் 194 தொற்றுகள். சஸ்கச்வானில் 162 தொற்றுகள், 2 மரணங்கள். பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 118 தொற்றுகள் என்று பதிவு செய்யப்பட்டன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் இன்று 100க்கும் குறைந்த தொற்றுகள் பதிவாகின. கோவிட் தொற்றுடன் சில சுகாதார பணியாளர்கள் சேவையாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என கியூபெக் அரசாங்கம் இன்று அறிவித்தது. சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே இன்று இந்த தகவலை வெளியிட்டார். ஒமிக்ரோன் தெரிப்பினால் தூண்டப்பட்ட தொற்றுகளின் அதிகரிப்பு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆகியவற்றை மாகாணம் எதிர்கொண்டுள்ளதால் இந்த முடிவெடுக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். சுகாதார வலையமைப்பு முழுமையாக செயலிழக்கும் நிலையை தவிர்க்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொற்று காரணமாக கடந்த வாரம் 4,000 சுகாதார பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை எனவும் இன்று இந்த எண்ணிக்கை 7,000 உயர்ந்துள்ளது எனவும் டுபே கூறினார். பணிக்கு வராத சுகாதார ஊழியர்களின் எண்ணிக்கை அடுத்த சில நாட்களில் 10,000 எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் சுகாதார அமைச்சர் டுபே கூறினார். கடுமையான குளிர் எச்சரிக்கைகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்கின்றன. இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கடுமையான குளிர் எச்சரிக்கைகள் மீண்டும் வெளியிடப்பட்டன. இன்று காலை நிலவரப்படி 22 பிராந்தியங்கள் கடுமையான குளிர் எச்சரிக்கையின் கீழ் இருந்தன. மாகாணத்தின் 21 இடங்களில் இன்று அதிகுறைந்த குளிர்நிலைகள் பதிவாகியுள்ளன. இந்த வாரம் மாகாணத்தின் சில பகுதிகளில் குளிர்நிலை 0 கீழே 50°C வரை உணரப்படும் என சுற்றுச்சூழல் கனடா குறிப்பிடுகிறது. கடந்த வியாழக்கிழமை மரணமடைந்த டொரண்டோவைச் சேர்ந்த தமிழ் இளைஞரின் மரணம் குறித்த குற்றச்சாட்டை மற்றொரு தமிழ் இளைஞர் எதிர்கொள்கிறார். 19 வயதான மகிஷன் குகதாசன் என்பவரின் மரணம் குறித்த குற்றச்சாட்டில் 19 வயதான அனோஜ் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். இவர் மீது 2ம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் மீதான குற்றச்சாட்டு தரமுயர்த்தப்பட்டுள்ளது. அனோஜ் தர்ஷன் மீதான குற்றச்சாட்டு முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டாக தரம் உயர்த்தப்பட்டதுடன் அவருக்கான பிணையும் மறுக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டப்பட்டவர் கொல்லப்பட்டவரை தெரிந்தவர் எனவும் ஒரு வீட்டில் விருந்தில் இருந்து வெளியேறிய பின்னர் அவரை பலமுறை கத்தியால் குத்தியதாகவும் முன்னர் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். மகிஷன் குகதாசனின் உடல் பிரேத பரிசோதனை வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போதிலும் அந்த அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் அனோஜ் தர்ஷன் மீதான அடுத்த நீதிமன்ற விசாரணை ஜனவரி 6ம் தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நடைபெற பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.